ஸ்குவாட் நான் ரீசெண்டாக வந்து கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்துக்கிட்டு மதன் அகோரியை பற்றி பேசு அகோரியை பற்றி பேசுன்னு சொல்லிட்டே இருந்தீங்க யார் இந்த அகோரி அப்படின்னு சொல்லி தேடி போய் பார்த்தா நம்ம ஊரில் ஒரு பர்சன் ஓகேங்க எங்கேலாம் இல்லை தமிழ்நாட்டில் ஒருத்தர் வந்து ஏதோ எலும்பு சாப்பிட்ற மனித எலும்பை சாப்பிட்ற மாதிரி ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்காங்க அப்புறம் வந்து அது காசியில் எடுத்த மாதிரி இருக்குது அப்புறம் வந்து மோடியை பற்றி நான் சொல்கிறேன் அவரோட ஃப்யூச்சரை சொல்கிறேன் விஜய் அவங்களோட ஃப்யூச்சரை நான் சொல்கிறேன் நான் வந்து தமிழ்நாட்டோட ஃப்யூச்சரை சொல்கிறேன் நான் வந்து போன ஜென்மத்தில் இது என்னெல்லாமோ இருந்தேன் இப்போ வந்து எனக்கு கடவுள் தான் வந்து பிறந்திருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ சொல்லிட்டுருக்கிறத பார்த்தேன் சரி இதை பற்றி ஏன் இவ்வளோ க்யூரியஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு சும்மா ஆஃபீஸில் உட்காந்து ரிசர்ச் பண்ணலான்னு பார்த்தா எப்படி பார்த்தாலும் நான் அங்கே எங்கேயே சுற்றி எனக்கு இது ஆரம்பித்தது எங்கே முடிகிறது எங்கன்னு எதுவுமே புரியாமல் ஒரு மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு இருக்கப்போ தான் திடீர்னு எங்கள் ஆஃபீஸில் ரெண்டு பேர் இருந்துக்கிட்டு அண்ணே இவரை பற்றி தெரியாதா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க அதனால் வந்து அவரை பற்றி அதாவது இந்த அகோரியை பற்றி நான் என் ஆபீஸ்ல இருக்கிற ரெண்டு பேரோட உங்களோட சேர்ந்து நானும் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன் இப்போ மகாதேவ் சரி இப்போ இவங்க ரெண்டு பேர் தான் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து அவர் பேர் என்ன அகோரி கலையரசன் கலையரசனை பத்தி சொல்ல போறாங்க சரி ஏன் இப்போ சரி ஏன் அகோரி கலையரசன் ஃபேமஸாக இருக்காருன்னு எனக்கு தெரியல ஏன்னா அவர் பண்ணுறது பார்த்தாலே வந்து வியர்டாக இருக்குது ஏன் மக்கள் அவ்வளோ பா பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியலை ஸோ எனக்கு பர்சனல் ஒப்பீனியன் இருக்கும் தூக்கி நான் ஓரமாக வச்சிட்றேன் பட் நீங்கள் நிறைய யூடியூப் யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்க ஆ அகோரி கலையரசனை யார் அவர் கலையரசன் வந்து நாட்டுப்புற கலையன் பறையடி கீறுறது அப்புறம் வந்து கம்மன் மேடம் போட்டு ஆடுறது வெளியூர்லாம் போயிட்டு நிறைய நாடகங்களில் நடித்து ஆடுறது இந்த மாதிரி போட்டுருந்தார் அப்புறமேலு கல்யாணம் பண்ணி ஒய்ஃபோடலாம் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தார் ரீல்ஸ் போட்டு அந்த பையனுக்கு எவ்வளோ வயசு இருக்கும் ஒரு இருபது வயசு முப்பது வயசு இருபத்தி மூணு இருபது இருபத்தி ஒன்பது வயசுன்னு அவர் சொன்னார் ஒரு இன்டர்வியூவில் ஓகே அது தோராயமாக அவர் என் பேச்சாக இருக்கும் கிட்டத்தட்ட ஆ சரி ஓகே அவங்க எப்படி அகோரியானாங்க என் வயசில் வந்து நான் இங்கே வீடியோ மேக் பண்ணுறப்ப ஒருத்தர் அகோரியாக வந்துட்டு எப்படி ஒரு அகோரியானாங்க அவர் வந்து நாட்டு கொல்லிமலையிலையோ இதுலேயோ போயிட்டு பெங்களூரில் முதல்ல போயிருக்காங்க எங்கோ நாடகத்துக்கு சரி அங்கேருந்து ஒரு சாமியார் பார்க்கும்போது அவங்க சாமியார்னு சொன்னார் அவங்களுக்கான இது இது கிடையாது உனக்கான இது வேறு எது காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு வேறு எது காளி வந்து உனக்கு வந்து உனக்கு நீ நாட்டுப்புற கலைஞனாக இருந்ததெல்லாம் போது உனக்கு காளி காத்துட்டு இருக்கா நாட்டுப்புற கலைஞர் வந்தப்போ எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல அவருக்கு சரி அவார்டு இவார்டு எதுவுமே கிடைக்கல எப்படி சொல்கிறது ஒரு நல்ல ஒரு கலைஞனாக இருந்த எனக்கு அந்த க கலைஞனுக்கான ஒரு தகவல் அவார்டு அவ்வளோ அவார்டு வச்சுருந்தாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரனாலே அவார்டாக இருக்கிற மாதிரி ஒரு ரீல் பார்த்தேன் அவருக்கு வந்து அதெல்லாம் வந்து பெருசாக தெரியல ஜெயலலிதா வந்து ஒரு டைம் ஏதோ அவார்டு கொடுத்துருக்காங்க ஆமா 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 அப்படி ஏதோ நான் ஏதோ அதையும் நான் ஏதோ ரீலில் தான் பார்த்தேன் அப்போ என்ன அவார்டு கிடைக்கல திடீர்னு கொல்லிமலையில் வந்து தியானத்தில் உட்காந்துருக்கல ஒரு பொண்ணு வந்து நிர்வாணமாக வந்துச்சான் நிர்வாணமாக நிர்வாணமாக ஒரு பொண்ணு வந்தது கொல்லிமலை கொல்லிமலையில் சரி நிர்வாணமாக நைட்டு நடுதாத்திர நிறுவனமாக வந்திருக்கப்ப இவர் வந்து அந்த பொண்ணை வந்து பார்த்துருக்காரு நிர்வாணமா இருக்கணும் இவருக்கு வந்து தோணி நம்ம வந்து நம்மளை வந்து சோதிக்கிறா காலி நம்ம வந்து உஷாரா இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லையில இவர் வந்து உஷாராயிட்டாராம் உஷாராயிடுறேன் உஷாராயி கண்ணை முடி கணவர் தான் காலி மறந்துடுச்சான் இல்ல தப்பா சொல்றீங்க அது இல்ல ஆஹ் அவர் இன்னொரு இடத்துல சொல்லிருக்காரு கொல்லிமலைக்கெல்லாம் உள்ள அவர் வந்து இங்க போயிருக்காரு ரெண்டு மணி டைத்துல ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு மட்டும் வந்திருக்கு இவர் வந்து போய் அந்த பொண்ணுகிட்ட பேசியிருக்காரு எப்படி பேசிருக்காரு ப்ரொஃபஷனலா போய் பேசிருக்காரு அப்படி சொல்லி இருக்காரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் அகோரி எப்பற ப்ரொபஷனலா பேசுவாரு இவரு வந்து மனுஷனா இருக்கீல அந்த பொண்ணு வந்திருக்கு இப்ப அகோரியா அகோரி மாறறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அப்ப அகோரி மனுஷன் இல்லையா இல்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவரு அகோரி மாறறதுக்கு முன்னாடி எப்படி இந்த பொண்ண பார்த்தாருன்னு கேட்டா இல்ல இல்ல இவர் வேற எங்க போய் பார்த்திருக்காரு 2 மணிக்கு நைட் ஏதோ பொண்ணு மட்டும் தனியா நடந்து வெள்ளி மலையோ வெள்ளிங்கிரி மலையோ ஏதோ ஒரு மலையில பார்த்துட்டாரு அப்படி பார்த்துட்டு ப்ரொபஷனலா பேசிருக்காரு அதுக்கு இவருக்கு வந்து காலின் தெரியலையா அப்படின்னு இவர் இன்னொரு இடத்துல நமக்கு காளி காளி காலி காலி தெரியல இன்னொரு இடத்துல இவர் சொல்லியிருக்காரு இதே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு சரி இப்போ காளியாக ஒரு காணாமல் போயாச்சு சரி ஓகே அது ஒரு பொண்ணு வந்துச்சு அது காணாமல் போயிடுச்சு இது எப்படியோ ஒரு ரகோரியா ஆகுச்சு அவர் வந்து காசியில் போய் தவர் இருந்திருக்கார் எதுக்கு காசியில் போயிருக்காரு இந்த மாதிரி இந்த பொண்ணு வருது இப்போ எதுக்கு அந்த பொண்ணு கதை சொன்னீங்க இல்லை பொண்ணு வரும் வந்து காளியாக வந்து அவங்களுக்கு வந்து காட்சி எழுதிருக்காங்க சரி தீர்வானமாக முதல்ல சோகிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இவருக்கு வந்து மண்டக்குள்ளே ஓடிகிட்டே இருந்திருக்கான் உங்கள் ஒய்ஃபோட இருக்கவங்கள கூட உங்கள் ஒய்ஃப் பேசுனா கூட அவருக்கு மண்டக்குள்ளே காளியோடய மந்திரம் ஓடிட்டே இருக்கு மந்திரம் ஆமா மந்திரம்

அவரே சொல்கிறாரு இல்லை இல்லை நான் வந்து அது பார்த்துருக்கேன் நானே வந்து காசி போனப்போ ஐ மீன் ரீசண்டாக கூட ஒரு வ்ளாக் மேக் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் இயர் அங்கே வந்து மணிக்கர் நிக்காவும் மணிக்க மணிக்கர் காட் அப்படின்னு ஒன்று இருக்கும் அங்கே வந்து உண்மையிலே பொனங்களை எரித்து அப்படியே அது பாடி வந்து சும்மா கிடக்கும் சும்மா வந்து அங்கே இருக்கும் அதை வச்சு எரிச்சிட்ருப்பாங்க அங்கே நான் பார்த்த சில பேர் வந்து அகோரி அப்படின்லாம் சொன்னாங்க நான் அவங்ககிட்ட பெருசாக போய் பழகலை பட் அந்த அகோரிங்கிற கான்செப்ட் என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன பேக்ரவுண்ட் நான் கொடுக்குறேன் அகோரிங்கிற கான்செப்ட் வந்து ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் அவங்களோட ஐடியாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப பியோரும் கிடையாது இம்பியோரும் கிடையாது ஸோ இந்த அகோரிங்கிறவங்களை காசியில் நான் பார்த்தப்போ வந்து நான் பெருசாக இன்ட்ராக்ட் பண்ணல பட் ஃபார் அ மேட்ரு ஆஃப்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ மேக் பண்ணுறப்ப நான் வந்து ஸ்டடி பண்ணியிருக்கேன் அவங்க ஒரு ஆயிரம் வருஷமாக இருக்கிற ஒரு கல்ட்டு அவங்கள பொறுத்தளவுக்கு உலகத்தில் இருக்கிற மற்ற மக்கள்லாம் வந்து எது அருவறுப்பானது எது வந்து நம்ம பண்ணக்கூடாதது எது நம்ம தள்ளி வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் பண்ணி அதுவும் கடவுளோடது தான் அதன் மூலியமாக நான் சிவன் கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் அண்ட் அந்த சிவன் வந்து நம்ம நார்மலாக கும்பிடுற சிவன் கிடையாது அவங்க கும்பிடுறது வந்து பைரவா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபார்ம் ஆஃப் சிவன் கோ இன்சிடென்டலி இன்னைக்கு வந்து நான் ஒரு ட்வீட் பார்த்தேன் சிஎன்என் ரிப்போர்ட்டர் ஒருத்தர் வல்லகாரர் வந்திருக்காரு காசிக்கு சரி அவர் வந்து அகோரியை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி மேக் பண்ணிருக்காரு ஓகேவா அவர் உட்காந்துட்டு இருக்காரு கிட்ட வந்து அந்த அகோரி வந்து டென்ஷன் ஆகிட்ட திடீர்னு ஏய் பேசிக்கிட்டே இருக்க அவனை இல்லை அவனை அடிச்சு போவே சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வீடியோவாக ரெக்கார்ட் ஆகி இன்றைக்கி நான் ட்விட்டரில் இது பார்த்தேன் ஸோ ரொம்ப வயலண்டான ஆட்களை அவராக நம்ம ஊரில் ஒருத்தர் இருக்காரு ஜென்ரலாக காசியை தாண்டி எங்கேயுமே பார்க்க முடியாது ஒரு ஒரு குரு சுருங்கிட்டு இருக்கிற குறுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புள் நம்ம ஊரில் இருக்காங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நீங்கள் வந்து இந்த படம் பார்த்தீங்கல்ல பொன்னியின் செல்வன் அதில் வந்து நிறைய பேர் வந்து அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டு கொஞ்சம் கோரமாக சுற்றிட்டு இருக்க மாதிரி காமிப்பாங்கள்ல அந்த கேங் அகோரி கேங் அந்த டைத்துல தான் அந்த அகோரி கல்ச்சர் இவால்வ் ஆக ஆரம்பிச்சு ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜா சொல்ல நேரால யா இப்போ கண்டினியூ பண்ணுங்க இவர் இப்போ அங்க போய் அகோரி ஆயிட்டாரு ஏன் அகோரியானாரு அகோரி நானும் காசி பண்ணேன் அகோரி ஆள் அவர் அந்த பையனும் என் வயசு ஏன் அகோரி அவர் வந்து காசி போயிட்டு தான இருந்த கையில் சிவனை பார்த்துருக்காரு சோ இங்க காலியாக பார்த்தாங்க அங்க போய் சிவனை வந்து பணம் எரிஞ்சு பிணம் எரிஞ்சிக்கிட்டு இருக்க இடத்துல காலையை ரெண்டாயிரம் பணம் இருக்கும் ஆமா ரெண்டாயிரம் இருக்கும் ரெண்டாயிரம் பணம் எழுந்திருப்ப சிவன் வந்து தியானம் பண்ணி எழுந்திருக்காரு நான் ஒன்னு நான் வந்து சிவனை பார்க்க தியானம் பண்ண வந்தேன் சிவன் யாரை பார்க்க தியானம் பண்ண வந்தார் எனக்கு தெரியல அது சிவன் கேட்டுக்காரு சிவன் பதில் அளிக்கலாம் சிவன் பதிலளிக்கல

இவர் வந்து திருப்பி வராரு இப்ப இதெல்லாம் எங்க அவர் சொல்றாரு நான் எட்டு மாசத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டேன் விஜயகாந்த் இறந்து போறேன் அவரே அவர் வாயால பேட்டில நிறைய பேட்டி பேட்டியில சொல்றாரு ஆனா விஜயகாந்த் இறந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாரு முன்னாடி சொல்லல அது இப்போ ஒரு வாரத்துக்கு மேல சொல்லிருக்காரு அந்த பேட்டிலயுமே அந்த பேட்டி ஒரு வாரத்துக்கு மட்டும் நான் இன்னொரு ஒரு வீடியோ பார்த்தேன் அவர் வந்து எனக்கே என் கொலசாமி தெரியாது அவர் கண்டுபிடிச்சு சொல்லிட்டாரு எப்படி கண்டுபிடிச்சு சொல்லுவார் நானே சொல்லுவேன் தெரியாது ஒரு பையன் ஒரு பையன் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கான் அவரை போய் பார்த்துட்டு வந்த பையன்ட்டு இன்டர்வியூ கேட்டிருக்காங்க இந்த மாதிரி அவர் ஒரு பார்த்து அவர் என்ன சொல்றாரு அவர் சொல்றதுனா உண்மைதான் எனக்கு வந்து என் குலசாமே தெரியாது அவர் வேணா சொல்றாரு எனக்கு வந்து வேலை கிடைச்சிரும் நீ வேலை கிடைக்கணும்னா ரெண்டு நிமிஷம் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு என்ன வேலைன்னா ஜெப்டோலன்னு சொன்னான் அதை கட் பண்ணிட்டாங்க வேலை கிடைக்கிறது வேலை தானே வேலை கிடைச்சிருச்சு ரெண்டு நிமிஷம் வேலை கிடைச்சி இந்த மாதிரி பழைய காதலி வந்து என்னை என்ன தேடி வந்திருக்கா நான் அவர்கிட்ட பேசலாமே வேணாமான் பேசாதான்னு சொன்னார் நாங்கள் அவர் மீறி அட்லீஸ்ட் அவர் பண்ண ஒரு நல்ல விஷயம் வந்து மறுபடியும் ஒரு பிரேக்கப்லேருந்து காப்பாத்திருக்கா அந்த பையன் நான் அவர்

வியூஸ் எல்லாம் வந்து மில்லியனை தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்குது எப்படி எப்படி இவ்வளவு பேர் பாக்கு உண்மையை சொல்லுங்க எங்க பேர் ஃபாலோ பண்றீங்க எங்களை ரொம்ப நாள அவர் பேஸ்புக்ல போனோடனே அவர் வீடியோ அப்படி வந்துகிட்டே அவரை பிடிக்குமா இல்ல உண்மையை சொல்லணும் பிடிக்காது ஆனா எனக்கு வந்து நான் எனக்கு வந்து அவரா பிடிக்காது ஆனா அவரோட கண்டென்ட் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு அதனாலே நான் பாப்பேன் இல்ல நான் நான் ஓப்பனா சொல்லட்டுமா எனக்கு வந்து அவங்க ஒரு சமையான ஒரு ஆர்டிஸ்ட்னு தோணுச்சு ஏன்னா மேக்கப் எல்லாமே பயங்கரமா பண்ணிருந்தாங்க ஆனா கலாய்கிறது சொல்ல அந்த கலை அந்த நாட்டுப்புற கலைஞனா இருக்கிறவங்க மேக்கப்லாம் பயங்கரமா பண்ணியிருந்தாங்க ஆனா எனக்கு லாஜிக்கலா ஒரு விஷயம் புரியல டெக்னிக்கலா அவங்களுக்கு வந்து இப்போ வர்ற வியூஸை விட அதாவது அகோரி ஆனதுக்கு அப்புறம் வர வியூஸ் விட அவங்க பறைய பத்தி பேசினதும் நாட்டுப்புற கலைஞனா இருக்கிறப்ப பேசினதும் வியூஸ் அதிகமா வருது அப்போ டெக்னிக்கலா அவங்க அதை தானே பர்சியூவ் பண்ணுவோம் ஏன் அதை விட்டு வந்து அகோரிக்கு வந்தாங்க அதுதான் அவர் சொல்றாப்புல எனக்கு காலி வந்து இந்த வாக்கு காலி இந்த வாக்கு கொடுத்துடான்னு சொல்றாரு

அவர் தலையில இருக்க முடி வந்து என்ன முடினா இருக்கிற முடியா ஆமா தலையில இருக்க முடி வந்து அகோரிகளோட முடி இருக்குல்ல அது எல்லாத்தையும் எடுத்து பின்னி அவர் வந்து சட போட்டுக்காராம் அப்படி ஒரு பக்கம் நடக்குதா அகோரியோட முடினா வெட்டி எடுத்து வச்சுக்கிட்டா இறந்த பிணத்துல இருந்து அகோரிகள் வந்து இந்த பிணத்தோட முடியெல்லாம் எடுத்து அதை வந்து இவங்களுக்கு வந்து சடையா போட்டு விட்டாங்களாம் அந்த முடி வந்து அவரே சொல்லியிருக்காரு இன்டர்வியூல இறந்த பிணங்களோட முடிய வந்து இவர் சடையா போட்டிருக்காரு அது ஒண்ணா இவங்க ஒய்ஃப் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க அவர் கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி இப்ப வந்து அவங்க ஒய்ஃப் கூட தான் இருக்கிறாரு அதெல்லாம் எதுக்குடா அவர் பண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற டேட்டா மட்டும் சொல்லுங்க கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க வந்து அகோரியா மாறதுக்கான முடி வந்து எனக்கு வளர்க்கணும் போல இருக்கணும் அவங்க ஒய்ஃப் சொல்லல சரி வளர்க்கணும்னா குச்சி குச்சா நீளமா வந்தோன்னு இவங்க என்ன பண்ணிட்டாங்க முடி நீளமா வளராது தெரியுமா அது ஒரு மாதிரி சட மாதிரி பின்னாடி வந்து நம்ம ஒழுங்காக குளிக்கல சட மாதிரி பின்ன பின்னாடிச்சா அந்த பின்னாடி இவங்க என்ன பண்ணிட்டாங்க இவரா போயிட்டு பாஞ்சாயிரம் கொடுத்து முடிய ரெடி பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு உங்க ஒய்ஃபு சொல்லியிருக்காங்க ஒரு இன்டர்வியூல அப்போ அது அவர் வந்து வச்சிருக்கிற முடி வரைக்கும் வந்து சும்மா ஓட்டி வச்சிருக்காங்க ஆமா அது வந்து இப்ப என்னன்னா அதை கட் பண்ணாலும் கட் பண்ணவா தான் ஒரிஜினல் முடி மாதிரியே அதான் எனக்கு சில கேள்விகள் இருக்குது நான் அதை கேட்கணும்னு நினைக்கிறேன் இவர் வந்து

யாருனே தெரியாது இவங்க தான் சொல்லிட்டு தெரியுறாங்க இவங்க எங்கே இருக்கிறானே தெரியாதுங்கிறாங்க அப்போது ஒரு அகோரிங்கிறதுனால ஏதாவது அமான காணாம காணாமல் போய் இன்னொரு மக்கிட்ட அகோரி பேசவே மாட்டாங்கிறாங்களா ஏதாவது பண்ணியிருப்பாரா அகோரிகள் பேசவே மாட்டாங்களா அகோரிலாம் பேசுவாங்க பேச மாட்டாங்களா இதுவே நம்ம ஊரில் அகோரிகள் ஒரு ஒரு பிலீஃப் தானே அது ஒரு பிலீஃப் அது எனக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை இல்ல ஆனால் இந்த பில்லி சூன்யம்னா இவர் வந்து இவர்கிட்ட போய் இந்த இவன் எனக்கு பிடிக்கல அதனால வந்து இவங்க மேல வந்து பில்லி சூன்யம் வைங்கன்னா அவர் வச்சு விட்டுருவாரு வச்சு விட்டுருவாரு அப்படிலாம் இல்லை அவர் வந்து ரெண்டு பேர் சைடு இருக்க நாயத்தையும் பார்ப்பாரான் ஜட்ஜ் ஆகிடுவாரு அந்த இடத்துல ரெண்டு சைடு உள்ள நாயத்தையும் பார்த்துட்டு ரோல் ஒருத்தர் பிளே பண்ணிட்டு காலிட்ட கேட்பாராம் பேச மாட்டாங்கல்ல உங்க இல்ல காலி வந்து விரட்ட மட்டும் தனியா பேசுவாங்க போல காலி பேசுவாங்க பேசுவாங்க கொல்லிமலை காலி மட்டும் பேசல கொல்லிமலை ஒரு தான் இருக்காங்க அவங்க காளி வந்து இவங்க காய்ச்சி அடிச்சிருக்காங்க உனக்கான உலகம் நான் வச்சிருக்கேன் நீ வா அப்படின்னு சொல்லிருக்காங்க பேச மாட்டாங்க காலி பேசுமா காலி வந்து காய்ச்சல் நிறுவனமா காய்ச்சல் வச்சு அப்புறமே தான் என்ன காலி பேசினாரு நான் வந்து அகோரி அவரு சொல்லிட்டாரு நான் பார்த்த இன்றி வந்து இவர் வந்து ப்ரொபஷனலா பேசினேன் அது ஒரு பொண்ணு காலி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு

அடிக்கணும் வெட்டணும் கொத்தணும் ஏன் அப்படி சொல்றாங்க சொல்றாங்க ஏன் அவரு சொல்றதெல்லாம் போய் பிராடு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கும்பல் கிட்ட அடிக்கலாம் ஆமா ஆமாண்ணே இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் வந்து அகோரி மக்களுக்காண்டி பேசி இவர் வந்து அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரா எங்க இன்வெஸ்ட் பண்றா அது மாதிரி சொல்லல நான் இன்வெஸ்ட்மெண்ட் தனியா எனக்கு எடுத்து வச்சிருக்கேன் அமௌண்ட் நல்ல விஷயம் வந்து என்ன ஐம்பத்தி ஒன்பது டாக்டர் பட்டம் டாக்டர் பட்டமா ஐம்பத்தி ஒன்பது டாக்டர் பட்டமா

எழுதி வச்சுட்டாரு இல்லை ஓலச்சோடில் எழுதியிருக்கான் தியானத்தில் இப்படி பண்ணையில் உயிர் போயிருமா அப்படியே வந்து சமாதி ஆகிறதுக்கு அப்படி போகுது இப்படி பண்ண தியானத்தில் இருந்து தியான காளி அம்மா வந்து அவருக்கு வந்து ஓலச்சோடில் இந்த நிமிஷத்தில் இந்த நொடியில் இந்த மாதத்தில் இந்த டேட்டில் உங்களுக்கு உயிர் போகணும் எழுதி வச்சுருக்காங்க ஓலச்சோடில் அவர் அது அதையும் காலியாக தான் எழுதுனாங்களா காலி எழுதி வச்சுருக்காங்க அந்த ஓலை யார்கிட்ட இருக்குது அந்த ஓலை அவர்கிட்ட தான் இருக்காட்டு காலி கொடுத்துட்டு போயிருப்பாங்க நீங்க எப்ப சொல்லுங்க சொல்ல மாட்டாரு அவ்வளோதான் கேட்டதுக்கு நான் நிறைய கேள்வி உங்ககிட்டே கேட்டு பதில் சொல்லிட்டு நினைக்கிறேன் இதுதான் அகோரி கலையரசனோட வாழ்க்கை கதை இப்போ வந்து பேசிக்கா அவர் வந்து இங்கேருந்து கிளம்பி அங்க போய் கொல்லிமலையில வந்து காலியை பார்த்து காசி போய் சிவனை பார்த்து நம்ம ஊருக்கு திரும்பி வந்து பில்லி சூனியம் வச்சுக்கிட்டு வேற என்ன பண்றாரு இன்வெஸ்ட்மெண்ட் மேக் பண்ருக்காரு அவர் வந்து ஒருத்தரை பார்த்தோன்னா அவரோட எதிர்காலத்துல அவங்க எப்படி இருந்தாலும் சொல்லிடுவாங்களாம்

ஓகே வேற யாரையாவது பத்தி இந்த மாதிரி சொல்லியிருக்காரா மோடி வந்து சித்தரா இருந்தாரு விவேகானந்த் இறங்குறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும் எட்டு மாசம் முன்னாடியா வேற என்ன சொல்லியிருக்காரு அவர் மேக் பண்ண நாஸ்டமஸ் ப்ரடிக்ஷன்ஸ் மாதிரி அகோரி கலையரசன் ப்ரடிக்ஷன்ஸ் ஒரு வீடியோ மேக் விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அரசியல் இருக்கிற வாய்ப்பு இல்லையா ஆமா அதான் அவரே சொல்லிட்டாரு கலையரசன் என்ன சொல்றாருன்னா இது வந்து நடக்காது ஆனா இதை நான் நடக்கிற காண்டி நான் பூஜை பண்ணுவேன் அவர் எல்லா பூஜையும் பண்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலன்னா அவரும் சொல்றாரு இவருதான் பூஜை பண்ணி வரவைக்க போறாராம்

இந்த நெருப்பு பொடி எடுப்போம் நெருப்பு எடுப்போம் நெருப்பு கட்டி அந்த மாதிரி இருக்காது அதில் வந்து பிச்சு பிச்சு திண்டுட்டுருப்பாங்களாம் அப்புறம் அந்த ஒரு பணத்தை அவர் வந்து எவ்வளோ நாள் சிங்கணும் சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்து அவரும் முடிவு பண்ணுறா காலி முடிவு பண்ணுவாங்க இந்த பணம் முடிவு முதல்ல சாப்பிட்லாமல் ஆனவங்கிறத காலி முடிவு பண்ணுவாங்களாம் அப்புறம் வர்ற பணம்லாம் வந்து எயிட்ஸில் எயிட்ஸு பணம் எய்ட்ஸில் இறந்தவங்க கர்ப்பிணி பெண் இறந்தவங்க இதெல்லாம் நான் போதுங்க இந்த வீடியோ நான் நிறுத்திக்கிறேன் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பேசிக்காக நீங்கள் கேட்ட கலையரசன் அவர்களோட கதை இதுதான் நீங்கள் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துட்டீங்கல்ல டீட்டெயில் தான் பார்த்து ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஃபேன் ஃபாலோவர்ஸ் ரொம்ப நல்லா கண்டிப்பாக கலையரசனை தான் பார்த்துருக்கோம் தூங்க எல்லாம் நீ எவ்வளோ நல்லா பார்த்துட்டு இருக்க நான் வந்து டூ வீக் டூ வீக்ஸ் ஆமாம் டெய்லி நைட் வந்து நான் போயிட்டு எவ்வளோ நாளாக உனக்கு கலையரசன் இருக்காருன்னு தெரியும்

எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை எந்த இதுலயுமே நம்பிக்கை இல்ல சாமி அந்த அகோரி அந்த பூசாரி நடக்குதா இல்லையா யாராம் பிசினஸ் நான் வந்து அவர் வந்து ஒரு இன்டெர்வியூ சொன்னாரு அவர் மாலையை கள்ளி கொடுத்தாருன்னா கோடிஸ்வரன் ஆயிரவாலாம் ஆயிரலாம்னு அவர் மாலையை மட்டும் அதுக்கு நீ ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிக்கலாம்னு பாக்கிறார் அவர் வந்து காசு எல்லாம் கொடுத்தா கொடுக்க மாட்டானா அதனால நான் வந்து அவர்ட்டே மாதிரி சாப்பிட்டாரு இல்ல நான் வந்து அவர்ட வந்து ஒரு வேண்டுகோள் இருப்பேன் என்ன இப்போ

பேசுறத பார்த்தா எனக்கே பயமா பயமாக்கிறது கிட்ட இருந்தா எப்ப